அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வித்தியாசமான ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி இந்த வெசலில். இது ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், ஈஸி பிரேக்ஃபாஸ்ட். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டம்ளரில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து உளுந்து கொஞ்சோண்டு அந்த கசக்கும் வெந்தயம் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெந்தயம் ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும் அந்த வெள்ளை உளுந்துனா. அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நல்ல மாவு உங்களுக்கு தெரியும் எப்படி அரைக்கிறதுன்னு. அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த கரண்டியால் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து 2 கரண்டி வந்து கேழ்வரகு மாவு 1 கரண்டி வந்து கம்பு மாவு எடுத்து கலந்து நைட்டே வச்சுட்டேன் அது நல்லா புளிக்கிறதுக்கு. இன்றைக்கி காலையில் இதை தான் தோசை செஞ்சு சாப்பிட்டேன். இப்போ ஆனால் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. சரின்ட்டு இதை ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், அரிஞ்சு போட்டிருக்கிறேன். பச்சை கலரில் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாவு அரைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிற ஒரு நேரத்தில் தோசைக்கு இந்த மாதிரி வந்து உளுந்து ப்ரோட்டீன் ரொம்ப நல்லது. தானியங்கள் அதில் பார்த்திங்கன்னா கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, இதே கரண்டியால் 2 மடங்கு கேழ்வரகு, 1 பங்கு வந்து கம்பு மாவு எல்லாமே சேர்த்து கலந்து நைட்டே வச்சாச்சு. மறுநாள் காலையில் தோசை தேங்காய் சட்னியோட. இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தேங்காய் எண்ணெயை நீங்கள் விட்டு நீங்கள் தோசை விட்டு மூடி வச்சு எடுத்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா கூட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் எலும்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கும், மூட்டு வலியை கூட சரி பண்ணும், ரொம்ப அதிசயம் செய்யும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நன்றி, வணக்கம்.